எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மூணாவது நாள் பிரசாதம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். ஸ்வீட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃபிளவர் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அல்வா மாதிரி பண்ண போறோம். அதுக்கப்புறம் வெண்பொங்கல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு அப்படிங்கிறதுனால ஒரு என்ன சொல்றது, ரெட் கலர்ல ஒரு பயிர் இருக்கும் இல்லையா, கிராமங்கள்ல வந்து தட்டை பயிர் அப்படின்னு சொல்லுவா, காராமணி, இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கிற ஒரு தானியத்துலதான் வந்து சுண்டல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வெங்கல பானையில பொங்கல் பண்றதுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்ப அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். டைரக்டா தான் நம்ம வந்து பண்ண போறோம், குக்கர்ல வேக வைக்கல. இந்த மாதிரி சின்னதா ஒரு வெங்கல பானை எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து சூடாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி கப் தான், நேத்து ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, ஒரு 100 கிராம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, அதாவது நல்ல புது அரிசியா எடுத்துக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் வந்து பொங்கல் குழையும். அதே கப்பால ஒரு 1/4 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு, ரெண்டையுமே வந்து நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சுருக்கு. இப்போ நம்ம இது பண்ண போறோம். இதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஞ்சியை வந்து பொடியா நறுக்கிருக்கேன், கொஞ்சம் மிளகை வந்து லேசா கல்லால கொஞ்சம் பேப்பர்ல வச்சு இந்த மாதிரி கவர்ல வச்சு நசுக்கிட்டு வச்சிருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணாம, முழுசு முழுசா இல்லாம கொஞ்சம் பவுடர் அப்படியே லேசா நசுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, உப்பு, நெய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடி போட்டுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டுடலாம். ஆல்ரெடி நான் முன்னாடியே வச்சுட்டேன், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வச்சிருக்கேன். டைரக்டா பண்ற போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து குக்கர்ல வச்சுட்டா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவா, நீங்க நிறைய பண்ற போது குக்கர்ல வைக்கலாம், இல்ல டைரக்டா பண்ணணும்னாலும் வெங்கல பானையில பண்ணும்போது சீக்கிரம் புழுங்கிட்டு வெந்துடும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்க சௌரியம் தான். நான் இப்ப பண்ற அதே ப்ராசஸ்ல நீங்க குக்கர்ல கூட வைக்கலாம். கொஞ்சம் புது அரிசியா பச்சரிசி எடுத்துக்கிற போது சீக்கிரமா வந்து பொங்கல் வந்து குழஞ்சிரும். சாதத்துக்கு எடுப்போம் இல்லையா, 1:3 எல்லாம் தண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம பொங்கல் அரிசி அப்படின்னு கேட்டீங்கனாலே கடையில கொடுப்பா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இப்போ இதுல கொஞ்சமா இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமா வந்து இதுல டைரக்டா வேகிற போது 4 மிளகு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட்ல நம்ம தாளிச்சு கொட்டுவோம், ஆனாலும் முதல்லயே மிளகு 2 ஜீரகம் எல்லாம் போடும்போது அதோட சேர்ந்து வேகிற போது ரொம்ப வாசனையா இருக்கும். அதே மாதிரி இஞ்சியும் வந்து பச்சையா அதுலயே போட்டு வேக வைக்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஃபுல்லாவும் வெந்துடும். லாஸ்ட்ல கொஞ்சமா மட்டும் நம்ம மேலாக தாளிச்சு கொட்டிக்கலாம். கருவேப்பிலை போட்டுடுவோம், கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் வேகிற போதே பாத்தீங்கன்னா, அடியில ஒட்டாம நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வேகணும். பக்கத்துல இருந்து நம்ம அப்பப்ப கலரி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரெடி ஆயிடும். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அடுத்தது இந்த பக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி காராமணி சொன்னலையா ரெட் கலர்ல, அதை வந்து ஒரு 4 விசில் கிட்ட உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து அடுப்புக்கு பொங்கல் மாத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. ரெண்டாவது வந்து நம்ம டைரக்டா பண்ற போது பொங்கி பொங்கி வராம இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து நெய் விடும்போது சேர்ந்து வேகிற போது அடியில ஒட்டாமலும் இருக்கும், வாசனையா இருக்கும். அதே சமயத்துல மூடிட்டா கூட உங்களுக்கு பொங்காது. கோவில் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரசாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாமே முன்னாடியே தாளிச்சு கொட்டி எல்லாத்தையுமே வச்சிருவா, அதோட சேர்ந்து வேகிற போது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். திருப்பி லாஸ்ட்ல பண்ணணும் அப்படிங்கறது கூட இல்ல, அந்த மாதிரி பண்ணிடுவா. பெருசா நெய்யே இல்லாட்டா கூட எல்லாமே முதல்ல வேகறச்சு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்க போறோம், 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். செவ்வாய்க்கு வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு ரெட் கலர்ல சுண்டல் எடுத்துக்கிற போது உடம்புக்குமே நல்லது. கிராமங்கள்ல வந்து தட்டைப்பயிர், காராமணி இப்படி எல்லாம் சொல்லுவா, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இது வெந்துருதுன்னா இந்த மாதிரி கலருக்கு வந்துடும். ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன், அதுவே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு. காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தாளிச்சு போட்டிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை. கொஞ்சமா வந்து இதுல பெருங்காய் இப்படி போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காய் இப்படி போட்டிருக்கேன். இது அப்படியே வந்து இதுல போட்டுடலாம்.
ரொம்ப குயிக்கா ஆயிடும், ரெண்டாவது சீக்கிரமா வெந்து போயிடும். ஊற போடணும் அப்படிங்கறதுல அப்படியே டைரக்டா நல்லா களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு நம்ம வந்து பண்ணிக்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப மேலாக வந்து தேங்காய் போட போறோம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுக்கலாம். இப்ப அப்படியே 1 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுண்டல் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுது. ஊறவே வைக்க வேண்டாம். இந்த மாதிரி இதே மாதிரி வெள்ளை கலர்ல காராமணி இருக்கும், வெள்ளை காராமணி, சேப்பு காராமணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துவரை அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப சின்னதான தானியங்கிறதுனால ஊறவே வைக்க வேண்டாம். அப்படியே வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நமக்கு டைரக்டா வேகிற போது நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா ஒரு பக்கம் வெந்நீர் வச்சுட்டு நம்ம வந்து வெந்நீர் விடும் போது சீக்கிரம் வெந்துடும். நார்மல் பச்சை தண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அது திரும்பவும் சூடு ஏறி வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால அப்பப்ப பார்த்து கலரி விட்டுக்கலாம். அடியில நெய் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நுரையெல்லாம் வராம அப்படியே உள்ளுக்குள்ளேயே புழுங்கி நல்லா வெந்துடும். இப்ப சுண்டல் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நாள் மறுபடியும் வேகட்டும். அடுத்தது ஸ்வீட் தான் பண்ண போறோம். இப்ப இந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வேகிற போதே கொஞ்சமா வாசனைக்கு பெருங்காயம் இப்படி போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்து வேகிற போது நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலா போட்டுக்கலாம். நான் பெரும்பாலும் ரொம்ப போட மாட்டேன், டைரக்டா இந்த மாதிரி வேக வச்சு பண்ணா போடுவேன். தாளிச்சு கொட்டி லாஸ்ட்ல பண்ணும்போது நான் அதுல போடுறது இல்ல. சில பேருக்கு பெருங்காய பொடி போட்டா பிடிக்கும், சில பேருக்கு பெருங்காய பொடி போட்டா பிடிக்காது. ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவா, அதனால லைட்டா போட்டிருக்கேன். இப்ப இது இன்னும் கொஞ்ச நாள் வேகட்டும், ஆல்மோஸ்ட் முடிய போறது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப நமக்கு பொங்கல் ஃபுல்லா வெந்துடுது. இதை அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சிருவோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுது. இப்போ இதுல மேலாக நம்ம கொஞ்சம் தாளிச்சு போட்டுக்க போறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தாராளமா நெய் விட்டுருக்கேன். இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வாசனைக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து வேகும் போதும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு. லாஸ்ட்ல வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். வாசனைக்கு நெய்யில் பொறிச்சு கருவேப்பிலை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை மேலாக போட்டுட்டு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு அப்படியே இதில் வந்து மேலாக போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்கல பானையில் சூப்பரான பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. சீக்கிரமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நல்லா வெந்திருக்கும், பார்க்கும்போதே தெரியும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்பூனால் தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஒரு குட்டி பாண்டிலியில் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து கார்ன்ஃப்ளவரில் அல்வா பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா சில பேர் 2, 2.5 மேக்ஸிமம் 3 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், உங்கள் ஸ்வீட்டை பொறுத்தது. நான் வந்து எங்களுக்கு 1.5 கப் போகிறோம் அப்படிங்கிறதுனால இதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க, பிஸ்தா எல்லாமே போட்டுக்கலாம். நான் எங்கிட்ட பாதாம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு கல்லால் நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து உலர்ந்த திராட்சை, வாசனைக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம எல்லாத்தையும் பொறிச்சுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா பொறுமையாக நம்ம வந்து பொறிச்சிக்கலாம். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சில பேர் இது போட்டுப்பா, முந்திரி திராட்சை இதெல்லாம் போடுறது இல்லாமல்
கொஞ்சமாக வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் கூட சேர்த்துப்பா, வால்நட் சேர்த்துப்பா. அவாவாக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் இது ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமும் ஆகிடும். எப்போவுமே சர்க்கரை, அதாவது ஸ்வீட்டு, உப்பு, காரம் இதெல்லாம் அவாவாளோட தேவைக்கு ஏற்ப தான் கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இறக்கிக்கலாம். இந்த பக்கம் வந்து பேன் வச்சுருக்கேன், இதை கீழே இறக்கி வச்சிடறேன். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளோர் மாவு, இதில் போட்டு நம்ம கரைச்சிக்க போகிறோம். ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி விடணும். அதாவது 1 கப் விட்டு கரைச்சிக்கணும். இதில் வந்து நம்ம சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரைக்கு 1-2 கப் அளவு கரையிறதுக்கு இதில் விடணும். இப்போ சர்க்கரை போடலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை கரையிறதுக்கு 2 கப் தண்ணி வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ 1 கப் தண்ணியை வந்து இதில் சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். அடியில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஒட்ட ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டு திருப்பி இதில் விடும்போது இந்த சக்கரை வந்து நல்லா கரையணும். ஃபுல்லாக கரைச்சி இது ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற போது தான் நம்ம இதை விடணும். விடும்போது ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக கலரிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை விடணும். இதை இப்படி கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கொதிக்கிறது. இதில் வந்து 1-2 ஸ்பூன் கிட்ட ஆயில், சாரி இதில் வந்து நெய் விட்டுக்கலாம். நம்ம முதல்ல இந்த கொதிக்கிற சக்கரை பாகுலேயே வந்து தண்ணியில் நெய் விடும்போது நமக்கு அடியில் ஒட்டாமல் வரும். நார்மல் கடாயில் பண்ணுற போது அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நெய் தேவைப்படும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெட் கலரில் ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து ரெட் கலர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கேசரி பவுடரையே போட்டு கரைச்சி கொஞ்சம் சேர்த்து கலருக்காக விட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். செவ்வாய்க்கு வந்து ரெட் கலரில் பண்ணுவா இல்லையா, அதனால் கொஞ்சம் இதையே கூடுதலாக சேர்த்துட்டா கூட நமக்கு நல்ல கலர் கிடச்சிடும். இதிலே வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம விடாமல் இதை கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக அப்படி கலந்து கலந்து விடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாழியில் இதை அப்படியே கரண்டு வந்துடும். நமக்கு இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே பரட்டி பரட்டி ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம கலரிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் இது ஃபுல்லாக ஒட்டாமல் வரணும். திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. நமக்கு ஃபுல்லாக ஒட்டாமல் வரும்போது இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒட்டாமல் அப்படியே நகந்து நகந்து வருது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நட்ஸ் அல்வா அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் நம்ம வந்து இந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு எல்லாமே நிறைய போட்டுக்கிற போது தான் நல்லாயிருக்கும். நெய்யுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படலை, கிட்டத்தட்ட ஒரு 2-4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் எங்களுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால கம்மியாக விட்டுருக்கேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடுது.
இதை வந்து நமக்கு வேணும்னா பீஸ் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டாமல் இப்படி மடிஞ்சு மடிஞ்சு வந்துடுது அப்படின்னாலே நமக்கு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். நீங்கள் நார்மல் கடாயில் பண்ணுற போது கூட இதே மாதிரி ஒட்டாமல் வருது அப்படின்னாலே நீங்கள் முடிஞ்சிடுது அப்படின்னு நமக்கே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நார்மலான ஒரு இந்தோலிய கடாய் அதிலெல்லாம் பண்ணுற போது, இரும்பு கடாயில் பண்ணுற போது கொஞ்சம் கூடுதலாக நெய் தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இதை கீழே இறக்கி வச்சுடலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்ன பிரசாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. காராமணியில் ஒரு சுண்டல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ரெட் கலருக்காக ஒரு கார்ன்ஃப்ளவரில் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அல்வா பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வெண்பொங்கல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவராத்திரி நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ, சுவாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் அவ்வளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதை விட ரொம்ப வசதியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சுவாமிக்கு காத்தாலேயோ இல்லை சாயங்காலம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் குங்குமத்தால் சுவாமிக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைனா நமக்கு இந்த சீசனில் வந்து பாரிஜாதம்னு சொல்லக்கூடிய பழமல்லிப்பூ நிறைய கிடைக்கிறது. அப்படி இல்லைனாலும் நமக்கு என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ, இல்லைனா செவ்வரளியில் பண்ணினா இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புஷ்பங்கள் கிடைக்கிறதோ, என்ன பூ கிடைக்கிறதோ அதால் வந்து அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து வாசிக்க தெரியல, எங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் கூட யாராவது தெரிஞ்சவாளை விட்டு பண்ண சொல்லலாம். அப்படி ஒன்றுமே நமக்கு பண்ண முடியல அப்படின்னா கூட அம்பாளுக்கு அப்படியே புஷ்பத்தை போட்டுட்டு இந்த மாதிரி பிரசாதம் வந்து நேவேத்தியம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்துடுது, பென் டிரைவர் கேசட்லாம் போட்டு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போட்டு கேட்க முடியும். அதை கூட நம்ம வந்து டெய்லி ஆற்றுல வீட்டில் வந்து கேசட்டில் போட்டுட்டு அதை நமக்கு டெய்லி ஒரு வாரம் கிட்ட கேட்குற போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் லலிதா சகஸ்ரநாமம் ஒன்று கேட்கணும், இல்லை வந்து வாசிக்கணும். இது ரெண்டில் உங்களுக்கு எது முடியறதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி மெத்தடில் வந்து பிரசாதமும் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.